ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். த டே சிப்ளிங்ஸ் சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் 65 வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்டப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன், தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன், தென் வந்து திக்கான கர்ட் எடுத்துக்கிறேன், தென் வந்து சிக்கன் 65 மசாலா அட்ஜஸ்ட் பண்ணுறது சக்தி மசாலா பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன், தென் வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/2 kg எடுத்தீங்கன்னா பாதி முட்டை போதும். தென் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அதாவது அரிசி மாவு. ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு இருக்கும், நம்மளுக்கு வேணும்னா ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்துட்டு கார்ன்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65 மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்துட்டு இங்கே சக்தி மசாலா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்திருக்கேன், அதாவது மஞ்சத்தூள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தென் வந்து நம்ம கெட்டியாக தயிர் எடுத்து வச்சுக்கோல, அதை ஆட் பண்ணிடலாம். தென் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஃபைன் பேஸ்டாக ஆன பிறகு நம்ம சிக்கனை வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவில் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 30 minutes ஆச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இல்லை சீக்கிரமாக வேணும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 15 minutes ஆச்சு ஃப்ரீசரில் வைங்க. ஸோ தட் மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா கோட்டாக இருக்கும், அண்ட் பொரிக்கிறப்போ மசாலா வந்து சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா கோட் ஆகிருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம சிக்கனை சேர்த்து பொரிச்சிடலாம்.
ஸோ சிக்கன் வந்துட்டு வெந்து வர நேரத்தில் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ சிக்கனை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.